Hey guys, welcome back to Earning Tamil Tech Guys. In this video, இந்த ஒரு சிம்பிளான கேமை ப்ளே பண்ணி தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம். அப்படி ஏர்ன் பண்ணுற மணி நம்ம டேரெக்டாக பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு வேணால் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். மினிமம் விட்ரால் வந்துன்னா 5 ரூபீஸ் தான். இந்த கேமை ப்ளே பண்ணி நம்ம வின் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன். வின் பண்ணதுக்கு எனக்கு மணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டோட்டலாக ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட பேடிஎம் பேலன்ஸ் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்லேருந்து நான் ரியலாக ரிசீவ் பண்ண போகிறேன்னா பேமெண்ட் அப்படின்றத நீங்களே பாருங்க லைவா. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் என்னோட பேடிஎம்க்கு லாஸ்ட்டாக இந்த ஆப்லேருந்து பேமெண்ட் வரல. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு 308 ரூபா அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த செகண்டே சக்ஸஸ் சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி என்னோட பேடிஎம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்மளாமான்னு சொல்லிட்டு பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு ரிசீவ்டு ஃப்ரம் ஆர்இசக் பிஎக் சொல்லிட்டு ஒரு 308 ரூபா நான் விட்ரால் பண்ண பேமெண்ட் அப்படியே சொடக்கினத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் பொறுத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுப்பாங்க. வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டீல் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் இந்த கேமில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக ஏர்ன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான இந்த அப்ளிகேஷனில் நம்ம கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லியுமே ஏர்னிங் வீடியோஸ் போடுவோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்குள்ளே தெரியல இந்த பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே கிரியேட் ஆகும் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டீங்க. நம்ம சேனலை அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மேலே லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த டவுட்ஸ் இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணிட்டு விட்ரா பண்ணுங்கள். பேமெண்ட் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பாக இருக்கும். கைஸ், வீடியோ டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் சேனல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், வீடியோ டைட்டிலில் கிளிக் பண்ணினே நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் பேஜ்க்கான லிங்க் தான் ஃபஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஆப் லான்ச் ஆச்சுன்னா அதோட ஆப் லிங்க்கு ப்ளஸ் பேமெண்ட் ப்ரூஃப் கிவ்வேக்கான அப்டேட்டு பேடிஎம் லிஃப் ஃபார் டெய்லி லூட்ஸ் அண்ட் டெய்லி கேம்பெயின்ஸ் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்டேட்டு டெலகிராமில் தான் பண்ணுவோம். ஸோ அதனால தான் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஈஸியாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீடியோவில் பார்த்துட்ருக்க எந்த ஒரு அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கனாலும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஐடியா நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸை இந்த ஐடியா நீங்கள் கிளிக் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான இந்த அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஏபிகே ஃபைல். இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். மெயின் பேஜ் வந்துட்டு, ஓகேவா? உங்களோட டெஸ்க்டாப் வந்துட்டு, ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூஸ் அவதார் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரலில் ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ளே நவ் அண்ட் வின் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் இதில் ப்ளே பண்ணலாம். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1st லெவல் போகிறேன். இதில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மினிமம் 10 ரூபீஸ்க்கான டிக்கெட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக ட்ரை பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ மினிமம் 10 ரூபீஸ்க்கான டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேம் 1 மினிட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்குள்ளே நம்மக்கிட்ட இருக்க 3 லைஃபை வச்சு இந்த கேமை ப்ளே பண்ணோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பென் கோயின் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேலே ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆக அதை கரெக்டாக அந்த ஸ்டெப்பை ஒரு ஸ்டெப்புக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து லைனாக வந்து பாக்ஸ் அடுக்குனீங்கன்னு வைங்களேன், வேறு லெவல் நீங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அப்படி ஏர்ன் பண்ணிங்கன்னா நம்ம கூட ப்ளே பண்ண ஆப்போனண்ட்டை விட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வின் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 ருபீஸ்க்கான டிக்கெட் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 20 ருபீஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரீ டைமில் இந்த கேமை ப்ளே பண்ணி மொத்தமாக ஆன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டை என்னோட பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ மூலமாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு வேணால் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், விட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான யூபிஐ ஐடி கொடுத்து தான் விட்ரால் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பேடிஎம் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக இந்த ஆப்லேருந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ என்னோட பேடிஎம் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக இந்த ஆப்லேருந்து எந்த பேமெண்ட்டும் வரலை, இது வேறு ஆப். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு 308 அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ மினிமம் ட்ரால் வந்ததுன்னா 5 ருபீஸ் தான். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படியே ஓகே பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எனக்கு பேடிஎம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேக் அக்கௌண்ட்டுக்கு நான் விட்ரால் பண்ண பேமெண்ட் வந்து சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்படியே பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் ஆர்இசட் பிஎக் சொல்லிட்டு நம்ம விட்ரால் பண்ண அமௌண்ட் அப்படியே ரோசர் பே கிட்டேருந்து பேமெண்ட்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணியே பேமெண்ட் போடுறதுல பார்த்தீங்கன்னா பக்காவாக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இதில் டிக்கெட் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுடலாம். ஓகே, ஸோ இதில் இப்போ எப்படி டிக்கெட் கொடுத்து ப்ளே பண்ணுறது? ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம் கைஸ். இதில் டிக்கெட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வாலெட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஆட் மணின்னு கொடுத்துருப்பாங்க. மினிமம் 10 ருபீஸ்க்கான டிக்கெட் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலம் ஆட் பண்ணிக்கலாம், கார்டு மூலம் ஆட் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலம் ஆட் பண்ணிக்கலாம், வாலெட் மூலம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணி விடுவாங்க கைஸ். நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க, நாளைக்கு ஒரு சூப்பரான செல் பண்ணிங்க வீடியோ இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வீடியோ நீங்கள் வந்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தா இந்த சூப்பரான அப்ளிகேஷனில் நான் உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்ரா பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மணி ஆன் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணுங்கள். பேமெண்ட் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களை மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலோட பிகெஸ்ட் 10,000 கிவ்வேல கலந்துக்கிறதுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுறங்க. கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் டெலிவரி ஆன் பண்ணுங்கள். நீங்கள் கிவ்வே வின்னர்ஸ் வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா 4,000, செகண்ட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா 2,000, தேர்டுலேருந்து 10th வந்தாலே 500 வந்து பார்த்தீங்கன்னா ஈச் மெம்பருக்கு. ஓகேவா? ஸோ மறக்காம கலந்துக்கோங்க. இந்த கிவ்வே வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எப்போ 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோ ஸ்பாட்டில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ மறக்காம கலந்துக்கோங்க, பிகெஸ்ட் கிவ்வே. ஓகே, ஸோ நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் விடல் பழம் டட்டா.